வாங்க கேப்ஸ் சிக்கன் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். கேப்ஸ் சிக்கனுக்கானது வந்து போன்லெஸ் சிக்கனுங்க. இது கடையில் சொன்னாலே இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இது 2 கிலோ சிக்கனு. இது வந்து பச்சைப்பால், காய்ச்சாத பால், மைதா மாவு 1 கப்பு, தேவையான அளவு வரமிளகாய், பேக்கிங் பவுடர், அஜினோமோட்டோ, தேவையான அளவு உப்பு. வாங்க இது எப்படி பிசறதுங்கிறது காட்டுறேன். இப்போ கேஎஃப்சி சிக்கனுக்கு நம்ம ஊற வைக்கணும், எப்படி மெத்தடுங்கிற பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் 1 கப்பு மைதா எடுத்துருக்குறேன். இந்த 1 கப்பு மைதாவுக்கு நம்ம எந்த கப்பில் வந்து மைதா மாவு எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு காய்ச்சாத பால் வந்து 1.5 கப்பு ஊற்றிக்கணும். இப்போ வந்து நான் 1 கப்பு மைதாவுக்கு இதே கப்பில் 1.5 கப்பு காய்ச்சாத பால் இது பண்ணியிருக்கிறேன். இதோ காய்ச்சாத பால் ஊற்றிட்டு வரமிளகாய் தூள் வந்து தேவையான அளவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டுடுறோம். ரெண்டாவது அஜினோமோட்டோ, அது தேவையான அளவு தான் எடுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். ரெண்டாவது பேக்கிங் பவுடர், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இதை போட்டு நல்லா கலக்கிக்கணும். வந்து இந்த அளவுக்கு கெட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கணும். கரைச்சினோன்னா ஒவ்வொரு பீஸாக தான் நம்ம எடுத்து இதுக்குள்ளே போடணும். டப்புன்னெல்லாம் போடக்கூடாது, ஒவ்வொன்றா போட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம சிக்கனை போட்டுக்கணும். இப்போ நல்லா கலக்கியாச்சு சிக்கனை. இதை வந்து 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு குண்டால் இப்போ 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன். மைதா மாவுக்கு அளவான பெப்பர், கருப்பு பெப்பர், இந்த சிக்கனுக்கு அளவான பெப்பர் போட்டிருக்கிறேன். அதுக்கு அளவான சால்ட்டு போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் ஒன்றா. இப்போ வந்து இதெல்லாம் கலக்கியாச்சு. இது வந்து கூலிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நான் ஃப்ரிட்ஜில் 2 ஹவர் வச்சு கூலிங் வாட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததை நல்லா நம்ம கலக்கிட்டு இதுலேருந்து ஒவ்வொரு பீஸ் எடுத்து இந்த மைதா மாவுக்குள்ளே நல்லா டிப் பண்ணிக்கணும். பாருங்க, இப்படி வச்சு நல்லா இப்படி ஒரு அழுத்தழுத்திக்கணும் அந்த மாவுக்குள்ளே வச்சு. இப்போ வந்து அந்த டிப் பண்ணதை நல்லா இப்படி லைட்டாக உதறி விட்டுட்டு இந்த கூலிங் வாட்டருக்குள்ளே இப்படி போட்டு உடனே எடுத்து மறுபடியும் இந்த மாவுக்குள்ளே போட்டு டிப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கணும். இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது காஞ்சிட்ருக்குது. லைட்டாக இப்படி இது பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சோன்னு இப்படி எண்ணெய் போட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கணும். ஒரு டைம் டிப் பண்ணி மைதா மாவு மறுபடியும் நம்ம டிப் பண்ணி போட்டால் போதும். ரொம்ப டைம் பண்ண வேண்டிய அவசியம். நான் பண்ணலைன்னா சிக்கனோட இது தெரியாது, நம்ம மாவோட தின்னு தான் அதிகமாக தெரியும். அதனால் ஒரு டைம் பண்ண போதும். இப்போ மறுபடியும் ஒரு பீஸ் எடுத்து இந்த மைதாக்குள்ளே மறுபடியும் இப்படி போட்டு நல்லா கொஞ்சம் முதல்ல அமுத்திக்கணும். அப்புறம் கூலிங் வாட்டருக்குள்ளே போட்டு மறுபடியும் இந்த மைதாக்குள்ளே போட்டு நல்லா டிப் பண்ணிக்கணும். ஒரு டைம் பண்ணால் போதும், சும்மா சும்மா பண்ண வேண்டியதில்லை. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம போடுறோம். இப்போ கேஎஃப்சி சிக்கன் ரெடி. இதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து இதோட சாஸோட தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.